எப்படி வந்து ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனலில் குவாலிட்டியான வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ண வீடியோவை யூடியூப் டாப் சர்ச் ரிசல்ட்ல வந்து எப்படி வந்து ரேங்க் பண்ண வைக்கிறது, என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூடியூப்ல இருக்கு, எப்படி வந்து நம்ம காசு சம்பாதிக்கலாம், அண்ட் இந்த 2023 நீங்கள் யூடியூப்பை ஃபுல் டைமாக பண்ண முடியுமா, ஒரு கேரியராக எடுத்து பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற எல்லாம் உங்களோட கேள்விகளுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் நிவின் பாலமுருகன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காடா, உன்னால் வந்து இந்த டாப்பிக்கில் கன்னியூஸாக வீடியோஸ் போட முடியுமா, உன்னை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா, உன்னால் வந்து ஒருத்தங்களை வந்து இன்டர்வியூ எடுக்க முடியுமா, உன்னை வந்து அங்கே போக முடியுமா இங்கே போக முடியுமா, உன்னால் வந்து வீடியோவை ரேங்க் பண்ண வைக்க முடியுமா, வைரல் ஆக்க முடியுமா, அப்படி பண்ண முடியுமா, இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போகிறடா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே இல்லை உங்கள்கிட்ட சுற்றி இருக்கவங்ககிட்டே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அவங்க உங்களை கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிட்டு என்னமே ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போவே ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏகப்பட்டது பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா கிரியேட் பண்ணுங்க, அவ்வளோதான். அடிச்சு ஆடணும்னு நினச்சிட்டு அடிச்சு ஆடிடணும், அடுத்தவங்களை பற்றி கேர் பண்ணவே கூடாது சுத்தமாக. கிரியேட் பண்ணுங்க. யூடியூப்ல ஒரு சேனலை கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியுமே கிடையாது. இப்போ வரைக்குமே யூடியூப்ல வந்து ஒரு சேனலை கிரியேட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் சார்ஜ் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஃபியூச்சர்ல மேபி வரலாம் வராமையும் போகலாம், வாட் எவர். இப்போ நீங்கள் ஒரு சேனலை கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் அது ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ஜிமெயில் இருந்தால் போதும், யூடியூப்பில் லாகின் பண்ணுங்கள், அந்த ப்ரொஃபைல் ரைட் டாப்பில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். யுவர் சேனல் என்ன வந்து கிரியேட் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேம், உங்கள் நேமோ இல்லை வந்து ஒரு பிராண்ட் நேமோ வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோ தான், உங்களுக்கான ஒரு புது யூடியூப் சேனலை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சூப்பரான யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண யூடியூப் சேனலில் என்ன மாதிரி டாப்பிக்கில் என்ன மாதிரி வீடியோஸ் என்ன கேட்டகரியில் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அண்ட் சில பேருக்கு இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி சூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சேனலில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டவுட் இருக்கவங்க, உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் என்ன ஒர்க்கை வந்து அதிகமாக பண்ணுறீங்க, எதை வந்து லவ் பண்ணி பண்ணுறீங்க, எது வந்து நீங்கள் சலிக்காமல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அதில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணால் உங்களோட சேனல் வந்து கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டு எனக்கு காசு மட்டும் வந்தால் போதும் ப்ரோ, நான் பார்ட் டைமாக வீடியோ போட்டு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு 3 சும்மா ஃபேஸ் கூட காட்டாமல் வாய்ஸ் ஓவர் போட்டு நான் வந்து எனக்கு வீடியோ போட்டால் போதும், எனக்கு காசு வந்தால் போதும் ப்ரோ. அண்ட் அதுக்கு வந்து செர்டைன் யூடியூப் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த மாதிரி எனக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிற பீப்புள் நம்பர் 1. நம்பர் 2 வந்து நான் வந்து ஒரு பர்சனல் பிராண்டாக ஆகணும் ப்ரோ, நம்ம இர்ஃபான்ஸ்யூ தமிழ் டெக்கு டெக் பாஸ் இந்த மாதிரியான ஒரு பர்சனல் பிராண்டாக நான் வரணும், என்னோடய ஃபேஸே நான் வந்து ஒரு இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியணும், வேர்ல்டுலேயே இருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து செகண்ட் டைப், ஒரு செலிபிரிட்டி டைப்பு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை தான் வந்து நீங்கள் காட்டி வீடியோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸ் தான் இங்கே பிராண்டு, ஓகேங்களா? ஸோ 3வது டைப் வந்து பிஸ்னஸ் டைப். ஸோ பிஸ்னஸ் டைப் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிஸ்னஸை வந்து யூடியூப்ல ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கிரியேட் பண்ணாலே போதும், அண்ட் அதை வந்து ஆட்ஸ் மூலமாக ஆடாக வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் வந்து லீட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் பீப்புள் தான் வந்து யூடியூப்ல இருக்காங்க. ஸோ நம்பர் 1, ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன வீடியோஸ் வேணாலும் போடலாம், நீங்கள் என்ன நீஷு என்ன கேட்டகரி அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு இல்லை, நீங்கள் என்ன வீடியோஸ் வேணாலும் போடலாம், உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ரீச் கிடைக்கும், நல்ல வியூஸ் போச்சுன்னா அது மூலமாக நீங்கள் வந்து காசும் சம்பாதிக்க முடியும். நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணியும் போடலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேஸை காட்டி நீங்கள் வந்து பேசலாம், அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். பட் நீங்கள் செகண்ட் டைப் பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு நீங்கள் வரும்போது ஃபேஸ் காட்டி பேசுகிற கிரியேட்டர்ஸ் எப்படி ப்ரோ நான் வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபஸ்ட் வீடியோ என்னோடய ஃபஸ்ட் வீடியோ நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட வந்து என்ன ஒரு கேட்ஜெட்டுமே இல்லை ப்ரோ, நான் எப்படி வந்து கிரியேட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வேண்டாம், மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். இந்த வீடியோ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்களா, அந்த மொபைல் ஃபோனை கேமரா ஆன் பண்ணி இப்போவே ஷூட் பண்ண ஆரம்பிங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. என்னோட டெக் சேனல் ஃபேக்காட்டு தமிழ் டெக் சேனலோட ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது, மைக்கு கிடையாது, கேமரா கிடையாது, ட்ரைபாட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு அந்த கேமராவோட இன்பில்ட் மைக்கை தான் நான் வந்து பேசி என்னோடய ஃபஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, என்னோட சேனல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்னோட ஃபஸ்ட் வீடியோ கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒரு டம்மி பேக்ரவுண்டில் ஜஸ்ட் நார்மலாக எடுத்த ஒரு வீடியோ. ஸோ இனிஷியல் ஸ்டேஜாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அதுவே போதும், போக போக பிக்கப்பாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சாக்கும் சொல்லாமல் என்கிட்ட அது இல்லை அது இல்லைன்னு அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே இல்லாமல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. ஸோ மூணாவது டைப் வந்து பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு சர்வீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அதுலேயும் வந்து நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு டாபிக், ஒரு ஃபனி டாபிக், ஏதோ ஒரு டாப்பிக்கில் நீங்கள் அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக உங்களோட ப்ராடக்ட்டுக்கு அண்ட் சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலே காமன் மக்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா. ஸோ வீடியோ க்ரியேட் பண்ணுறதுல பெருசாக மேஜிக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னா நீங்கள் எப்படினாலும் வீடியோ க்ரியேட் பண்ணலாம். பட் செர்டைன் யூடியூப் ரூல்ஸ் இருக்குது, யூடியூப் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன வீடியோ போட்டாலும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ரெண்டாவது, பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஃபேஸ் காட்டி பேசணும், ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களும் கூட யூடியூப் கைட்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட கேமரா இருந்தாலே போதும், ஸ்டார்ட் ரெக்கார்டிங் நவ். ஓகேங்களா. அண்ட் பர்சனல் பிராண்டிங் நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டி பேசலாம், இல்லைனா வந்து நீங்கள் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், இல்லைனா வந்து இதை டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருந்தாலே போதும், அதுலேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிட்டோம், அதை எடிட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணலாம், எப்படி நம்ம இதை வந்து எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ அப்லோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்குமே தெரியும். பெருசாக ஒன்றும் இருக்குதுங்க, நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களோட சேனலை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த எந்த ஃபைலோ அப்படிங்கிற அந்த ஃபைல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்லோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி கூகுள் ஒரு சர்ச் இன்ஜினோ, அதே மாதிரி யூடியூபும் இப்போ ஒரு சர்ச் இன்ஜின் தான். அதிகமான யூசர்ஸ் உள்ளே வர வர யூடியூப்புமே ஒரு அல்காரிதம் வச்சுருக்காங்க கூகுள் மாதிரி. ஸோ நம்ம கொடுக்குற கீவேர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் நம்மளோட கண்டென்ட் வந்து ஷோ பண்ணணும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேஜ் வரும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு, பிளேலிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டைட்டில், டேக் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட வீடியோ வந்து ஹவு டு பிகம் அ பில்லினியர் அப்படிங்கிறது உங்களோட வீடியோ. ஓகேங்களா. எப்போவுமே நம்ம பில்லினியர் மைண்ட் செட்லாம் இருக்கணும் கைஸ், விட்டுறாதீங்க. ஓகே. ஸோ ஹவு டு பிகம் அ பில்லினியர் அப்படிங்கிறது உங்களோட வீடியோவோட கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட டைட்டில்லையும் இந்த கீவேர்டு இருக்கணும், ஹவு டு பிகம் அ பில்லினியர் அப்படிங்கிற இந்த செட்டின் கீவேர்டு உங்கள் டைட்டில்லையும் இருக்கணும். அதாவது அந்த டைட்டில் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அந்த டைட்டில். ஓகேயா. லைக் ஹவு டு பிகம் அ பில்லினியர் என்ன 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் அந்த மாதிரி அந்த கீவேர்டு ரிலேட்டடாக நீங்கள் அந்த டைட்டில் க்ரியேட் பண்ணணும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் கொடுக்கணும். இந்த கண்டென்ட் பில்லினியர், ஹவு டு பிகம் அ பில்லினியர் கீவேர்டு நமக்கு மெயின் கீவேர்டு. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 15 ஹேஷ்டேக்ஸ் தான். ஓகேங்களா. இப்போ நீங்கள் 15 யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 5-6 நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ரொம்ப கொடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் அல்காரித்தம்கே. ஓகேவா. ஸோ ஹேஷ்டேக் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சர்டைன் பிரிஃபான ஒரு கண்டென்ட் நீங்கள் கொடுக்கணும். சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அதாவது உங்களோட வீடியோ எதை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அண்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனில், அந்த கண்டென்ட்டில், ரிட்டன் கண்டென்ட்டில் கண்டிப்பாக இந்த மெயின் கீவேர்டு இருக்கணும், ஹவு டு பிகம் அ பில்லியனர் அப்படிங்கிற இந்த மெயின் கீவேர்டு. ஸோ இப்போ சாட் ஜிபிடி அவைலபிளாக இருக்குது. ஸோ சாட் ஜிபிடியில் நீங்கள் போயிட்டு ரைட் எ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் யூடியூப் ஆன் யூசிங் த கீவேர்டு ஹவு டு பிகம் அ பில்லியனர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு சூப்பரான டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். லைட்டாக செக் பண்ணிவிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணினாலே போதும். ஓகேங்களா. ஸோ டைட்டில் முடிஞ்சு, டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு, அண்ட் டேக்ஸ் செக்ஷன். டேக்ஸ் செக்ஷன் தான் உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேக்ஸ் செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி மக்கள் வந்து இந்த வீடியோ வந்து சர்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த டேக்ஸ் செக்ஷனில் லிஸ்ட் பண்ணணும். கம்மா போட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மக்கள் நீங்கள் யோசிக்கிற மாதிரியே அந்த மக்களும் அதே மாதிரி இதே கீவேர்டு யூஸ் பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது அந்த கீவேர்டு உங்களோட டேக்ஸ் செக்ஷனில் இருக்கும்போது அப்படியே அது உங்களுக்கு சர்ச்சஸில் போய் ஃபஸ்ட்டாக போய் நிற்கும் உங்கள் வீடியோ. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஓகேங்களா. அண்ட் யூடியூப் வந்து உங்களோட வீடியோ செக் பண்ணும்போது கண்டென்ட்டில் நீங்கள் பேசின கண்டென்ட்டாக தான் இருக்கும். பட் அதுவுமே வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பேசும்போதே இந்த ஹவு டு பிகம் எ பில்லியனர் அப்படிங்கிற இந்த கீவேர்டை நிறைய வாட்டி நீங்கள் உச்சரிச்சிருக்கீங்களா அப்படின்னு கூட செக் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு எஸ்இஓ தான். அண்ட் டைட்டில் நீங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான்னு பார்ப்பாங்க, டேக்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த நாலுத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக அந்த கீவேர்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ கண்டிப்பாக யூடியூப்பில் டாப்பில் ரேங்க் ஆகும். இதுக்கு வந்து 100% அஷூரன்ஸ் என்னால் வந்து கொடுக்க முடியும். பட் வந்து வீடியோ வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு வேறு வேறு ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா ரேங்க் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரிஜினல் கண்டென்ட்டை வந்து நல்லாவே வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க யூடியூப் அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்தே. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எப்படி அப்லோட் பண்ணணும் கற்றுக்கிட்டோம், எப்படி எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணணும் கற்றுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான யூடியூப் எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்குது, எப்படிலாம் வந்து யூடியூபர்ஸ் வந்து காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப்லேருந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது.
கண்டிப்பாக யூடியூப்ல இருந்தே காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் 12 மந்த்ஸில் கடைசி 12 மாதத்தில் சேனல் கிரியேட் பண்ணி 12 மாதத்தில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்சவர்ஸும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் உங்களோட யூடியூப் சேனலில். அப்படி இல்லைன்னா சேம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸும் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஷார்ட்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு காசு கிடைக்கும். ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் போட போட நிறைய ரீச் கிடச்சிது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது, உங்களை வந்து டேரெக்டாக அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. பட் லாங் வீடியோஸ் அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. வாட் எவர், நீங்கள் ஷார்ட்ஸ் ஒன்று வந்து ரெண்டு எலிஜிபிலிட்டி இருக்குது யூடியூப் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஒன்று 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சவர்ஸ் இன் லாஸ்ட் 12 மந்த்ஸ். அப்படி இல்லைனா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் வந்து 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இன் 90 டேஸ். நீங்கள் வந்து 12 மாதத்தில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்சவர்ஸும் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கடைசி 3 மாதத்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் என்ன 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஷார்ட்ஸ் வந்து நல்லா வைரல் கண்டென்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அண்ட் லாங் வீடியோஸுமே நீங்கள் வந்து கன்சிஸ்டண்டாக போட்டிங்க அப்படின்னா இது ஒன்றும் பெரிய இதே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு 2 மந்த்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படினாலே உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வாட்ச் டைம் அப்படிங்கிற வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாகவே இருக்காது. ஸோ லாங் வீடியோஸில் வந்து நீங்கள் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஷார்ட்ஸில் வந்து ஈஸி தான் அதை விட. பட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் ஷார்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன ஷார்ட்ஸ் என்ன மாதிரி மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வைரலும் ஆகலாம் வைரல் ஆகாமையும் போகலாம், அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து இந்த 12 மாதத்துக்குள்ளே இந்த இல்லைன்னா இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளேயோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களே வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டெப் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளோட இன்னொரு ப்ராடக்ட்டு யூடியூப் மாதிரி அது ஒன்று, பட் அதில் வந்து வீடியோலாம் பார்க்க முடியாதுங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த சர்வீஸ் மூலமாக உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து ஆட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை உங்களோட யூடியூப் சேனலில் வந்து லிங்க் பண்ணுவீங்க. ஸோ யூடியூப் சேனலில் உங்களோட எல்லா வீடியோஸ்க்கும் வந்து அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து தான் ஆட் ப்ளே ஆகும், ஆடு வந்து ஷோ ஆகும். நீங்கள் எல்லா வீடியோலையும் அதை ஆன் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பப்படி. ஸோ நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட வீடியோவில் வந்து ஆட் ஷோ ஆகும் உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ அண்ட் அந்த ஆட்ஸ் மூலமாக உங்களுடைய ரெவன்யூவும் உங்களோட யூடியூப்பில் ஷோ ஆகுமே தவிர்த்து எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து தான் வரும், யூடியூப்லேருந்து வராது. யூடியூப்பில் ஜென்ரேட் ஆகும், பட் அந்த அமௌண்ட் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், அதிலிருந்து உங்களோட பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் பெருசு இல்லை, ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அப்புறம் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும், மேனுவல் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒரு பர்சனுக்கு ஒரு ஆதார் ஐடிக்கு வந்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் நினைக்கிறோம். ரொம்ப வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒரு பின்கோடு வச்சா ஒரு லெட்டர் வரும். ஸோ அதில் ஒரு பின் இருக்கும். ஸோ அந்த பின் எடுத்து நீங்கள் உங்களோட ஆட்சன்ஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிரும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா உங்களோட வீடியோஸில் வந்து ஆட்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும், நீங்களும் வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆனிங் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து இதுதான், மற்றபடி செகண்டரி ஆனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. நம்ம யூடியூபர்ஸ் எத்தனை பேர் ப்ரொமோஷன் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லா வீடியோமே ப்ரொமோஷன் பண்ணுற வீடியோஸ் யூடியூபர்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அவுட் சைட் தேர்ட் பார்ட்டி ரெவன்யூ வந்து நிறைய வரும். நீங்கள் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுட் பிளாகராக இருக்கீங்க, ஜஸ்ட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் பிராண்ட்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறீங்க? உங்கள் லோக்கலாக உங்களை சுற்றி இருக்க ஸ்டோர்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம், அவங்ககிட்ட வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க ப்ரோ, கண்டிப்பாக ஒரு 100 பேராவது வருவாங்க இல்லை ஒரு 500 பேராவது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கான ப்ரொமோஷன் அமௌண்ட் வந்து கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆக நிறைய பிராண்ட்ஸ் அவுட் சைட்லேருந்து தேர்ட் பார்ட்டியாகவே உள்ளே வருவாங்க, எங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் இவ்வளோ தரோம் அப்படி தரோம் இப்படி தரேன் சொல்லிட்டு கண்டிப்பாக அது நடக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் யூடியூப்பில். ஸோ இதுவுமே வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் கிரியேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ், நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் மேட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அவங்கள வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, எங்களோட பிளாட்ஃபார்ம்லேயே வந்து நீங்கள் வீடியோ போடுங்க, நீங்கள் யூடியூப்பில் போட்ட வீடியோ போட்டாலே போதும் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஒரு மந்த்லி பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூடியூப்பில் இருக்குது, அவுட் சைட் ஆஃப் த யூடியூப்லேருந்து உங்களுக்கு நிறையவே வரும்.
ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறங்கிறது தான் மெயின் மேட்ரு. வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டியான வீடியோ போட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ், ஏகப்பட்ட ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்களும் இந்தியாவிலேயே டாப் பெஸ்ட், என் வேர்ல்ட்லேயே டாப் பெஸ்ட் யூடியூபராக கண்டிப்பாக ஆக முடியும். ஸோ ஃபைனலாக நம்ம எப்படி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் போடலாம், என்ன டாப்பிக்கில் போடலாம், க்ரியேட் பண்ண வீடியோ எப்படி அப்லோட் பண்ணி எப்படி எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான யூடியூப் எலிஜிபிலிட்டி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. So finally, யூடியூபை நம்ம வந்து ஃபுல் டைமாக கரியராக எடுத்து பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின் உங்கள் மனசில் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, என்னோடய சஜஷன் ஃபஸ்ட், இந்த கொஸ்டினே தப்பு தான். யூடியூபை மட்டும் வச்சு நீங்கள் கரியராக எடுத்துகிட்டு போகவே முடியாது. யூடியூப்பில் மட்டும் வீடியோ அப்லோட் பண்ணி நீங்கள் லைஃப் டைமில் கொண்டு போகவே முடியாது. அப்படி நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா வேறு லெவலில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸோடு யூடியூப்பில் வந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்லேருந்தே க்ரோ ஆகணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும், டெஃபினட்டாக எடுக்கும். அண்ட் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியெல்லாம் நீங்கள் ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து யூடியூப்பில் மட்டும் நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இங்கே மெயின் பாயிண்ட்டு, கண்டென்ட் க்ரியேஷனில் நான் ஃபுல் டைமாக இறங்கலாமா ப்ரோ அப்படின்னு தான் நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். யூடியூப்பில் ஃபுல் டைமாக இறங்கலாமா அப்படின்னு இருக்கவே கூடாது. ஸோ ஏன் நான் கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய டாப் க்ரியேட்டர்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் மதன் கௌரி கூட இன்ஸ்டாகிராமில் பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க, ட்விட்டரில் வச்சுருக்காங்க. மிஸ்டர் பீஸ்ட்டை எடுத்துக்கோங்க, மிஸ்டர் பீஸ் எடுத்துக்கிட்டா கூட அவர் யூடியூப்பில் மட்டும் போட மாட்டார், ஃபேஸ்புக்லேயும் போடுவார். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற தட் பீஸ் ஆஃப் கண்டென்ட், அந்த ஒரு வீடியோவை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட கரியர் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னியில் வந்து டிசைட் ஆகும். இப்போ நீங்கள் இர்ஃபான்ஸ் வியூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கூட, நம்ம அண்ணன் வந்து யூடியூப்பில் போடுவாங்க, அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. எங்கெங்கெல்லாம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டென்ட் க்ரியேஷன் மூலமாக அவைலபிளாக இருக்கும் அங்கே எல்லாமே இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. மிஸ்டர் பீஸ்டே ஃபேஸ்புக்கில் போடுறாரு, வேறு என்ன நம்ம சொல்கிறது, ஓகேங்களா? ஸோ நான் யூடியூப்பில் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்பப்போ சின்ன சின்ன வீடியோஸ் போட்டு ஒரு ஃபேன் பேஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அது ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணுற யூடியூப் கண்டென்ட்டை ஃபேஸ்புக் அண்ட் தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் க்ரியேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணி எந்தளவுக்கு உங்களால் வந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் உங்களுக்கு நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் யூடியூப் ஜேர்னியில் உங்களோட கண்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னி வந்து டிசைட் ஆகப்படுது, ஓகேங்களா? ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்லேயே ஃபஸ்ட் நீங்கள் க்ரோ ஆகினீங்க அப்படின்னா அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உங்களே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, எங்கள் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம், அதில் ஆட்ஸ் வரும். சேம் அது யூடியூப் மாதிரி தான், உங்களோட வீடியோ நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போட்டிங்க அப்படின்னா அதுலேயும் ஆட்ஸ் வரும், அது மூலமாக உங்களை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் க்ரியேட் பண்ண பழைய கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், லைக் பேசிவ் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க நைட்டு, ஆனால் உங்களோட வீடியோ வேறு எவனாவது பார்த்துக்கிட்டு இருப்பான், நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, எந்த வேலையும் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட் எப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஒர்க் பண்ணி க்ரியேட் பண்ண வீடியோவை இப்போ ஒருத்தன் பார்த்து அது மூலமாக கூட உங்களுக்கு ஏர்னிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பேசிவ் இன்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்டென்ட் க்ரியேஷன் தான். யூடியூப்னா கூட நான் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் அது ஒரு பார்ட் ஆஃப் கண்டென்ட் க்ரியேஷன். ஸோ கண்டென்ட் க்ரியேஷன் தான் பெஸ்ட் வே ஆஃப் பேசிவ் இன்கம் அப்படின்னு வந்து டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஸோ இன்னும் நீங்கள் வந்து சேனல் க்ரியேட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே உங்களோட சேனலை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு டெஃபினட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை விட இன்னும் டீட்டெயிலில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது யூடியூப்பில், இது வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான். ஸோ இதுக்கு மேலேயும் இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது ப்ரோ, சர்டன் டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட் படிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ. நீங்களும் யூடியூப்பில் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ, பை.